வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இன்னைக்கு நடந்த முக்கியமான தலைப்பு செய்திகள் என்ன அப்படிங்கறத ஸ்பீடா பார்க்க போறோம். முதல் தகவல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில இருந்து ஒரு பரபரப்பான செய்தி ஒண்ணு பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன செய்தி அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய 100-150 இந்தியர்களை வந்து தாலிபான்கள் வந்து சிறை பிடிச்சிட்டாங்க, கடத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி ஒண்ணு வெளியானுச்சு. இந்த செய்தி உண்மையா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தாலிபான்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்ல இல்ல அப்படிலாம் நாங்க பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு வந்து தெரிவிச்சிட்டாங்க. அப்பப்ப இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதன் பிறகு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்த பயங்கரவாதம் கொண்டு அமைக்கப்படுற நாடு வந்து கொஞ்ச நாள்தான் வந்து தாங்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு பாத்தீங்களா. இதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம இந்திய அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய முயற்சியின் காரணமாக பத்திரமாக நம்ம இந்தியர்கள் வந்து மீட்கப்பட்டு இப்ப பிளைட் C-17 அப்படிங்கிற பிளைட் ராணுவ விமானத்துல பத்திரமாக தாயகம் திரும்பிக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்ப கிடைச்சிருக்கு. இது முதல் தகவல். இரண்டாவது தகவல் என்ன பார்க்க போறோம், சென்னை மாநகராட்சி ஒரு சூப்பரான வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு ஒன்னு எடுத்திருக்காங்க. கொரோனா தொற்று வந்து இப்ப பாதிக்கப்படுது பாத்தீங்களா, அதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து கொரோனா தடுப்பூசி வந்து போடணும் அப்படிங்கறதுதான் பேசிக்கான ஒரு சொல்யூஷனா இருக்கு. இப்ப சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய முதியவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, 80 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு வீட்டுக்கு போய் வீடு தேடி சென்று வந்து கொரோனா தடுப்பூசி போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது இரண்டாவது தகவல். மூணாவது தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வசமாக மாட்டிய 14 கூலிபான்கள் அப்படிங்கறதுதான் மூணாவது டாபிக். யார் இந்த கூலிபான்கள்? தாலிபான்களுக்கு ஆதரவாக இது மாதிரி சோசியல் மீடியால யார் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்களோ அவங்க தான் கூலிபான்கள் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பாத்துக்கிருக்கோம். இப்ப 14 கூலிபான்கள் மாட்டிக்கிட்டாங்க, அதிரடி கைது. எங்க கைதா இருக்காங்க அப்படின்னா, அஸ்ஸாம் மாநிலத்துல வந்து தாலிபான்களுக்கு ஆதரவு தெரிவித்து சோசியல் மீடியால 14 பேர் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அஸ்ஸாம் காவல்துறை அவங்களை வந்து கூண்டோட வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு. இது மூன்றாவது டாபிக். நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்ன வெளியிட்டிருக்காரு. என்ன அறிவிப்பு? 9வகுப்பு, 10வகுப்பு, 11வகுப்பு, 12வகுப்பு, இந்த 4 வகுப்புகளுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஸ்கூல்ஸ் வந்து ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழக அரசாங்கம். அதற்கு நிறைய வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, திட்டமிட்டபடி செப்டம்பர் 1ஆம் தேதி 9வகுப்பு, 10வகுப்பு, 11வகுப்பு, 12வகுப்பு இவங்களுக்கு பள்ளிகள் வந்து திறக்கப்படும், அதுல நாங்க உறுதியா இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு. இது நாலாவது டாபிக். ஐந்தாவது டாபிக், ஆப்கானிஸ்தான்ல இப்ப இன்னைக்கு அப்டேட் என்ன அப்படிங்கறத பாக்கலாம். அமெரிக்கா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்களே எல்லா வகையிலயும் துன்பத்தை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க தாலிபான்கள் மேல. சீனா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சீனா தான் தாலிபான்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தது, சீனாவும் பாகிஸ்தானும் தான் ஆதரவு வந்து கொடுக்கறாங்க. இப்ப சீனா இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வந்து பயங்கரவாதிகளுடைய இந்த இடமாக வந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சீனா வந்து வேதனை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் நம்ம இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நேற்று யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன சொன்னாரு அப்படின்னா, சீனா வந்து இந்த தீவிரவாத விஷயத்துல வந்து இரட்டை வேடம் போடுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இது வந்து ஐந்தாவது டாபிக். ஆறாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலா இன்னைக்கு சோசியல் மீடியால வந்து ஷேர் ஆகுது. என்ன வீடியோ அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒர்க் அவுட் பண்ற மாதிரியான எக்ஸசைஸ், உடற்பயிற்சி செய்யற மாதிரியான ஜிம்ல உடற்பயிற்சி செய்யற ஒரு வீடியோ ஒண்ணு வைரலா வந்து ஷேர் ஆகுது. அந்த வீடியோக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, நியூஸை வந்து பார்த்துட்டு, நியூஸை வந்து கேட்டுட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடற்பயிற்சி வந்து செஞ்சுக்கிருக்காரு. இது வந்து ஆறாவது டாபிக். ஏழாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பப்ஜி மதன் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. குண்டர் சட்டத்துல வந்து அவரை வந்து உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. எதுக்காக குண்டர் சட்டம் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் போது, அது குறித்த விசாரணை வந்து நடந்துச்சு. இப்ப அறிவுரை கழகம் இருக்காங்க பாத்தீங்களா, பப்ஜி மதனுக்கு குண்டர் சட்டம் போட்டது, அவர் மேல வந்து குண்டர் சட்டம் போட்டது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கழகம் வந்து உறுதி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஏழாவது டாபிக். கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆந்திரா காங்கிரஸ் இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியால வைரலா ஷேர் ஆனிச்சு. என்ன வீடியோ? ட்விட்டர் நிர்வாகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல பேருடைய அக்கௌண்டை வந்து டெம்பரவரியா முடக்கி வச்சிருந்தாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திர காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இளைஞர் அணியினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ட்விட்டர் பேர்ட் இருக்கு பாத்தீங்களா பறவை, அதை வந்து வறுத்து அந்த வறுவல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ட்விட்டர் நிர்வாகத்துக்கு வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க, பார்சல் அனுப்பி வச்சிருந்தாங்க. இப்ப இதற்கு ஆந்திராவுடைய காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, காங்கிரஸ் உடைய தலைமை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த இளைஞர்களை வந்து டெம்பரவரியா சஸ்பெண்ட் வந்து பண்ணிருக்காரு. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நேற்று இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.